டெல்லியினுடைய அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. களத்துல இரண்டு பெண்கள் உட்பட நிறைய பேர் இருக்கிறார்கள். யார் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மதுபான கொள்கை ஊழல் வழக்குல கடந்த மார்ச் 21 டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு பல்வேறு திருப்பங்களுக்கு மத்தியில் கடந்த 13 அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனாலுமே முதல்வர் அலுவலகத்திற்கு அவர் செல்லக்கூடாது, ஆளுநரின் ஒப்புதலின்றி கோப்புகள்ல கையெழுத்திடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. இதன் பிறகு சிறையில் இருந்து விடுதலையான பிறகு ஆம் ஆத்மி அலுவலகத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சென்றிருந்தார். அங்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். அடுத்த 2 டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறேன். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் புதிய முதல்வரை தேர்வு செய்வார்கள். நான் நேர்மையற்றவன், ஊழல்வாதி என பாஜக குற்றம் சாட்டுகிறது. இதன் காரணமா அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரை நான் முதல்வர் பதவியில அமர மாட்டேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வேன், மக்கள் எனக்கு வாக்களித்து மீண்டும் முதல்வர் ஆக்கிய பிறகே முதல்வர் இருக்கையில அமருவேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார். மேலும் பொய் வழக்குகளை பதிவு செய்து கட்சி தலைவர்கள் சிறையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பாஜக முயற்சி செய்கிறது என குற்றச்சாட்டையுமே அவர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் கிடையாது, எதிர்கட்சி முதல்வர்களிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கோரிக்கையுமே முன்வைத்திருக்கிறார். அதாவது உங்களை சிறையில் தள்ளினாலும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் முதல்வராக 3 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தற்போது ஆம் ஆத்மி கட்சி பல்வேறு அரசியல் முயற்சிகள்ல முன்பை விட அதிக அனுபவம் தற்போது பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி அதிகம் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த முதல்வர் பதவிக்கான போட்டிகள்ல கல்வி, நிதி, பொதுப்பணித்துறை, வருவாய் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கையில் வைத்திருக்கும் அதிஷிக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என கூறுகிறார்கள். அதே நேரத்துல முதலமைச்சரின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பதவிக்கு மாற்றுவதற்கு முக்கியமான வேட்பாளராக இருக்கலாம் என்ற பேச்சுகளுமே எழுந்து வருகிறது. அதிஷி முன்னணி தலைவராக இருக்கிறார். கெஜ்ரிவால் சிறையில் இருந்த போது நிர்வாகத்தை நடத்தியது அதிஷி தான். இவர் கைவசம் 14 துறைகள் இருக்கிறது. கல்விக்கான டெல்லி சட்டமன்ற நிலைக்குழுவின் தலைவராகவும் இருக்கிறார். அடுத்ததாக கோபால் ரா, இவருக்கு 49 வயதாகிறது. இவரின் மக்கள் பணி மற்றும் அனுபவம் ஆகியவை முதல்வர் பதவிக்கான போட்டியில முன்னிறுத்தி இருக்கிறது. மேலும் டெல்லியின் அரசியல்ல நீண்ட காலமாக முக்கிய பங்காற்றி வருகிறார். இதன் பிறகு கைலாஷ் கெலாட் டெல்லி அரசியல் வட்டாரத்துல நன்றாக அறியப்படக்கூடியவர். தற்போது போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறார். இவரினுடைய தலைமையின் கீழ் டெல்லி அரசு அந்த மாநில போக்குவரத்து துறை கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தது. மேலும் சௌரப் பரத்வாஜ் டெல்லி ஆம் ஆத்மி அரசின் அமைச்சராக இருக்கிறார். விஜிலன்ஸ் மற்றும் சுகாதாரத்துறையை இவர் நிர்வகித்து வருகிறார். கட்சியின் தலைமை மட்டத்தில் இவர் மீது ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. ராகவ் சதா ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் அரசியல் விவகார குழுவின் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவரினுடைய பெயரும் முதல்வராக இருக்கக்கூடிய பட்டியலில் முன்னிலை வகித்து வருகிறது. 52 வயதான சஞ்சய் சிங் பெயரும் லிஸ்டில் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் அரசியல் விவகார குழுவின் உறுப்பினராகவும் இருக்கிறார். அதிகாரத்தை பொறுத்தளவில் கடந்த 2018 முதல் ராஜ்யசபா எம்பியாக இருந்து வருகிறார். கைலாஷ் ஹெக்லேட் பெயரும் இந்த லிஸ்டில் இடம்பெற்றிருக்கிறது. நீதித்துறையில இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் என இரண்டிலுமே பயிற்சி பெற்றிருக்கிறார். தற்போது குறிப்பிட்ட அனைத்து பெயர்களை காட்டிலுமே அதிஷிக்கு தான் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.